கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் விசேஷமாக இந்த அதிகாரத்தை தொடங்குவதற்கு முன்பதாக ரெண்டு தலைப்பின் கீழாக நம்ம பார்க்கலாம். முதலாவதாக ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட் டெமான்ஸ்ட்ரேட்டட் இன் கிறிஸ்டியன் டியூட்டிஸ். இதுவரைக்கும் நான் பார்த்த காரியம் என்ன அப்படின்னா, நீதியாய் வாழ்வதற்குரியதான சத்தியங்கள், அந்த நீதியாய் வாழ்வதற்குரியதான அந்த சத்தியத்தை இதுவரைக்கும் கற்றுக்கொண்டோம். இப்போ அதை எப்படி ப்ராக்டிக்கலாக நம்ம அப்ளை பண்ணுறது, இன்னும் இருக்கிறதான 12-16 வரைக்கும் நாம் கற்றுக்கொள்ள போகிறதான காரியங்கள் என்னென்னா, எப்படி அதை நாம் ப்ராக்டிக்கலாக அதை இது பண்ண போகிறோம். இதை இந்த 12 அதிகாரத்தை ஜென்ரலாக பிரிக்கணும்னா ரெண்டு காரியங்கள், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டுவர்ட் காட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டுவர்ட் சொசைட்டி. தேவனுக்கு நாம் செய்ய வேண்டியதான கடமைகள், அடுத்து நம்மை சுற்றிலும் இருக்கிறதான ஜனங்களுக்கு இருக்க செய்ய வேண்டியதான கடமைகள், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டுவர்ட் காட். 12 1-2 இந்த ரெண்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டுவர்ட் காட். அடுத்ததாக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டுவர்ட் சொசைட்டி பார்த்தோம்னா 3-21 வரைக்கும். இப்போ இந்த இதில் இருக்கிற அவுட்லைனை கொஞ்சம் பாருங்கள், அது எப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பாருங்கள். முதல் வசனம், ஏ லிவிங் சாக்ரிஃபைஸ், ஜீவ பலி. எப்படி ஆண்டவரோடு உள்ள உறவில், நம்ம நீதியாய் வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுனால நம்ம எப்படி ஜீவ பலியாய் படைக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்க போகிறோம். 2 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஏ சேஞ்ச் லைஃப் ஆர் ஏ ட்ரான்ஸ்ஃபார்ம்டு லைஃப், மறுபமாக்கப்பட்டதான வாழ்க்கை என்று சொல்லி பார்க்குறோம். 3 வசனத்திலிருந்து 8 வசனம் வரைக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான வரங்கள், வாக்கிங் அக்கார்டிங் டு யுவர் எபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லப்பட்டு இங்கே வரங்கள், திறமைகள் அல்லது வரங்கள், குறிப்பாக இந்த வரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்கிங் அக்கார்டிங் டு அவர் கிஃப்ட்ஸ், நம்முடைய வரங்களை நாம் எப்படி செயல்படுத்துவது, நம்முடைய ஒவ்வொருவருக்கும் இருக்கிறதான அந்த அழைப்பு என்ன, நாம் அன்பு கூறுவர்கள் எப்படி இருக்கணும், பணிவிடை செய்கிறவர்கள் எப்படி இருக்கணும், அதே போல் மற்றவர்களுக்கு புத்தி சொல்கிறது, ஆறுதல் சொல்கிறது, இப்படிப்பட்டதான பல்வேறு விதமான ஊழியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த 3 அதிகாரத்தின் 2 வசனங்களை நாம் 3 பிரிக்கலாம். 3 வசனத்தின் 12 அதிகாரம் 1-2 இந்த 2 வசனங்களை இப்படி, அதாவது இப்படி தலைப்பு கொடுக்க விரும்புகிறேன், ரைட் ரிலேஷன்ஷிப்ஸ் மீன் ரைட் லிவிங். ஆண்டவரோட சரியான உறவு வைத்திருக்க வேண்டும் என்றால் சரியாய் நாம் வாழ வேண்டும். இதை 12 ரோமன்ஸ் முழுவதுமே நம்ம அந்த ரைச்சஸ்னஸ் அப்படிங்கிறதான வார்த்தையில் நம்ம கொண்டு வந்து முடியும். ஆகையினாலே இந்த ரைட் ரிலேஷன்ஷிப் மீன் ரைட் லிவிங். இந்த பணி ஏற்கனவே சொன்னது போல் 12 அதிகாரம் 1-2 வந்து அவர் ரைட் ரிலேஷன்ஷிப் டு காட், தேவனோடு நமக்குள்ளதான உறவை நாம் எப்படி சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதில் மூன்று ஹெட்டிங் கீழே அதை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, யூ கிவ் காட் யுவர் பாடி, நம்முடைய சரீரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும், verse number 1. அடுத்ததாக, யூ கிவ் ஹிம் யுவர் மைண்ட், உங்களுடைய மனதை என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டும், 2 வசனம் முதல் பகுதி. 3வது, யூ கிவ் ஹிம் யுவர் வில், உங்களுடைய சித்தத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டும், ரைட் ரிலேஷன்ஷிப் மீன்ஸ் ரைட் லிவிங். முதலாவதாக பார்க்குறோம் அவர் ரிலேஷன்ஷிப் வித் காட். அடுத்ததாக அதில் அந்த டாபிக் கீழே, யூ கிவ் காட் யுவர் பாடி, அடுத்து யுவர் மைண்ட், அடுத்து யுவர் வில். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. All the mercies of God என்று சொல்லி சொல்லப்படும், All the mercies of God என்று சொல்லும்போது குறிப்பாக
ஒரு ஏழு காரியங்களை இன்றைக்கு அதில் நம்ம பார்க்கணும். தேவனுடைய இறக்கங்களை முன் எப்போவுமே வந்து அப்படி இருக்க அப்படி இருக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்ஃபோர் தேர்ஃபோர் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறத பார்க்குறோம். இதே வசனம் அந்த தேர்ஃபோர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரோமரில் ஐந்து இடங்களில் வருகிறதை நாம் பார்க்க முடியும். 3:20 பார்த்தீங்கன்னா இப்படி இருக்க இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் அங்கே சொல்லப்பட்டதான காரியம் என்னவென்றால் நோ கண்டம்னேஷன் நமக்கு இப்படி இருக்க முழு உலகமும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டிருக்கிறதான வேளையில் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லி அங்கே சொல்லப்படும் முந்திரவசத்தினுடைய லிங்க் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக பார்க்கிறதான காரியம் என்னவென்றால் இந்த தேர்ஃபோர் அப்படிங்கிறதான இந்த வார்த்தை 5:1 நாம் வாசிக்கிறோம். அப்படி இருக்க இவ்விதமாக இங்கிலீஷில் தேர்ஃபோர் அப்படின்னு சொல்லி வருது. நாம் என்ன செய்திருக்கிறோம் என்றால் இவைகளெல்லாம் இதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் இயேசு நமக்காக அவர் மறித்து உயிர்த்தெழுந்தபடினாலே தேர்ஃபோர் வி ஆர் ஜஸ்டிஃபைட் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 8:1 பார்த்தீங்கன்னா அதுலேயும் சொல்லப்பட்டிருக்கு ஆனபடியால் தேர்ஃபோர் நாம் என்ன செய்கிறோம் என்றால் நமக்கு இந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலையாகி நாம் ஒரு நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டோம். தேர்ஃபோர் இங்கே ஒரு அஷூரன்ஸோ நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது என்று சொல்லி பார்க்குறோம். நாம் இன்றைக்கு பாவத்தில் இல்லை, நாம் ஆக்கினையிலிருந்து விடுதலையாகி நமக்கு ஒரு பிளஸட் ஹோப் ஆசீர்வாதமான நம்பிக்கையை கொடுக்கறது என்று பார்க்குறோம். இங்கே 12 தேர்ஃபோர் தேர்ஃபோர் அப்படி இருக்க இல்லை இப்படி இருக்க தேர்ஃபோர் ஆனபடியால் அப்படிங்கிறது இது எதை காட்டுகிறது என்றால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இது இவைகளை நாம் இந்த சத்தியங்களெல்லாம் அறிந்து கொண்டதுனால நம்ம என்ன செய்யணும் டெடிக்கேஷன் நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த ஆல் த மர்சிஸ் ஆஃப் காட் ஆண்டவருடைய எல்லா இறக்கங்கள் தோற்ற நாம் ஏன் நம்முடைய சரீரங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும், நாம் ஏன் நம்மை ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும், புத்தி உள்ள ஆராதனை செய்வதற்கு அடிப்படையாக இருக்கிற காரியம் என்ன, நாம் ஆராதிப்பதற்கு நமக்கு இருக்கிறதான ஆதாரம் என்ன, நம்ம ஆராதிப்பதற்கு நமக்குள்ள இந்த உணர்வுகள் வருவதற்கு எது காரணமாக இருக்கு, ஆண்டவருடைய கிருபை ஆண்டவருடைய இறக்கம் முதலாவதாக ஆண்டவருடைய இறக்கம் ஜஸ்டிஃபிகேஷன் ஃப்ரம் த கில்ட் அண்ட் பெனால்டி ஆஃப் சின் நம்முடைய நாம் எதற்காக ஆண்டவருடைய கிருபை நமக்கு செய்த காரியம் என்னன்னா ஆண்டவருடைய கிருபை நமக்கு செய்த காரியம் என்னவென்றால் நம்மை குற்றத்திலிருந்தும் பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நீதிமானாக மாற்றியிருக்கிறது. ஆமே தேவனுடைய நாமத்துக்கு மயமுண்டாதாக. நிறைய நேரம் வந்து நம்ம இந்த ரட்சிப்பை ஈஸியாக எடுத்துக்கொள்வோம், இந்த ரட்சிப்பை நாம் அதனுடைய மதிப்பை உணர்வதில்லை. இது நமக்கு இலவசமாக கிடைக்குது, ஒரு ஈஸியாக இயேசுவே பாவத்தை மன்னிங்க அப்படிங்கும்போது ஆண்டவர் பாவ மன்னிப்பை தருகிறார். மற்ற ரிலிஜன்ஸில் அவங்க பாவ மன்னிப்புக்காக பல காரியங்களை அவங்க செய்ய வேண்டும், ஆனால் இன்றைக்கு நமக்கு அப்படி இல்லை என்று சொல்லி பார்க்குறோம். ஆகையினாலே இப்படிப்பட்டதான இந்த சக்தி ஆண்டவருடைய இறக்கத்தை நம்ம நல்ல சிந்திக்க வேண்டும் என்று பார்க்குறோம். அவ்வளோ பெரிய நரக ஆக்னையிலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டிருக்கிறார். அடுத்தபடியாக ஆண்டவர் நமக்கு காண்பித்த அவருடைய இறக்கம் மர்சிஸ் ஆஃப் காட் என்னென்னா அடாப்ஷன் இன் ஜீசஸ் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் வித் கிரைஸ்ட். நாம் இயேசுடைய புத்திரர்களாக புத்திர சுவீகாரத்தை பெற்றுக்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நன்மை மேன்மை இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்கிறோம்னா சுதந்திரவாளிகளாக நாம் மாறியிருக்கிறோம். அவரோட ஒரே சரீரமாக மாறியிருக்கிறோம், அவரோட நாம் இணைந்திருக்கிறோம் என்று பார்க்கிறோம். இப்பொழுது 3வது ஆண்டவருடைய இறக்கம் நமக்கு செய்த காரியம் என்னென்னா நம்ம இப்போ நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக இல்லை, நாம் இப்பொழுது கிருபைக்கு கீழாக இருக்கிறோம். நாம் எந்த விதமான சட்ட திட்டங்கள் அல்ல, அல்லது தேவனுடைய இரக்கத்தினாலே அவருடைய கிருபையை பெற்று இன்றைக்கு அவருடைய கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் நாம் நீதிமானாக வாழ்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக ஆண்டவர் நமக்கு தந்த காண்பித்த இரக்கம் என்னவென்றால் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே கொடுத்துருக்கிறார். நம்முடைய மாம்ச சிந்தைகளை அழித்து நம்முடைய ஆவியோட பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை தருவதற்கு
இந்த தேவனுடைய இரக்கம் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே தந்திருக்கிறது என்று சொல்லிப்பார். ஆண்டவருடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில் காண்பிக்கிறதான காரியம் என்னவென்றால், ப்ராமிஸ் ஆஃப் ஹெல்ப் இன் ஆல் அஃப்ளிக்ஷன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மைமுண்டாதாக. அங்கே தேவன் நமக்கு நம்முடைய பாடுகளில் என்ன செய்கிறார் என்றால், நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்து, அவருடைய பிரசன்னத்தை கொடுத்து அவர் நம்மை பலப்படுத்துகிறார் என்று சொல்லிப்பார். உபத்திரவத்தில் நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்து ஆண்டவருடைய வாக்கு தத்தத்துக்காக காத்திருக்கும்படியாக, அதாவது அந்தீம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கொள்ளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்ற வண்ணமாய், நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நாம் இந்த தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஃப்யூச்சரை பார்க்கறதுனால இப்போ இருக்கிற பாடுகளை நாம் ஒரு பொருட்டாக எண்ணாமல் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். அடுத்ததாக பார்க்கிற காரியம் என்னவென்றால், தேவன் மர்சிஸ் ஆஃப் காட் என்ன அப்படின்னா, அஷூரன்ஸ் ஆஃப் ஸ்டாண்டிங் இன் காட்ஸ் எலெக்ஷன். தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார், தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், தேவன் நம்மை அவருடைய தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்றும்படியாக அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த உறுதி நம்ம ஆண்டவர் நம்ம கைவிட மாட்டார், கர்த்தர் நம்ம முன்குறித்திருக்கிறார் என்கிறதான ஒரு நம்பிக்கையை இந்த ஆண்டவருடைய இறக்கம் நமக்கு செய்கிறது என்று பார்க்கிறோம். அடுத்ததாக கான்ஃபிடன்ஸ் ஆஃப் கம்மிங் க்ளோரி. இயேசுடைய வருகை நித்தியம் பரலோக ராஜ்யம், நாம் அவருடைய மகிமையில் அவருடைய வருகையில் நாம் சேர்த்து கொள்ளப்படுவோம் என்கிறதான நிச்சயத்த ஆண்டவர் அவருடைய கிருபையினால் அவருடைய இரக்கத்தினால் தந்திருக்கிறார். அதுக்கப்புறம் இயேசுவின் அன்பிலிருந்து என்னை எதுவும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். கடைசியாக கான்ஃபிடென்ஸ் இன் காட்ஸ் கண்டினியூட் ஃபேத்ஃபுல்னஸ். ஆண்டவருடைய நம்ம சில நேரம் தவறினா கூட, நாம் உண்மையற்றவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் உண்மையுள்ள தேவனாக இருந்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களும் நம்ம பாதுகாப்பதற்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. இப்பொழுது இந்த தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு, இதெல்லாம் தான் தேவனுடைய இரக்கங்கள், ஆண்டவர் நமக்கு பாராட்டின இரக்கங்கள் என்று பார்க்கிறோம். இதன் அடிப்படையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இப்பொழுது நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்ப்போம். இந்த அதிகாரம் நமக்கு, நாம் இதுவரை என்னெல்லாம் கற்றுக்கொண்டோமோ அதை எப்படி ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணணும், அவருடைய நம்முடைய சத்தியம், நம்ம என்ன நம்புகிறோம், நம்ம என்ன விசுவாசிக்கிறோம், அதுதான் நம்முடைய பிஹேவியராக மாறும். நம்முடைய பிலீஃப் தான் பிஹேவியராக மாறும். ஆகையினால நாம் என்ன விசுவாசித்தோமோ, எதை அறிந்து கொண்டோமோ, அதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் அதை பயிற்சி செய்ய வேண்டும். ஒரு மாதத்துக்கு மேலே நம்ம இந்த ரோமர் புஸ்தகத்தை வாசிக்கிறோம். 11 அதிகாரங்களில் நிறைய சத்தியங்களை கற்றுக்கொண்டோம். நாம் விழுந்து போகாமல் இருக்கிறதுக்கு, ஆவினால் மாம்சத்தில் கிரியை, இதெல்லாம் நிறைய சத்தியங்களை கற்றுக்கொண்டோம். அதை அப்படியே விட்டு விடாதபடி, ஒரு பைபிள் ஸ்டடி நல்லா இருந்துச்சுங்கிற நிலை இல்லாதபடி, இதை பயிற்சி செய்வதற்கு, அதான் அந்த எப்போவுமே பவுலுடைய நிருபங்களில் பார்த்தா பாதி அவர் என்ன செய்யிருப்பார்னா, டாக்டரின்ஸ் அல்லது பிலீஃப், ஆவிக்குரிய சத்தியங்களை சொல்வார். அதுக்கப்புறம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அடுத்து அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த கற்றுக்கொண்ட அந்த சத்தியத்தை, கற்றுக்கொண்டதான அந்த சத்தியத்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத அவருக்கு நமக்கு சொல்லி கொடுக்குறார். வி மஸ்ட் டிரான்ஸ்லேட் அவர் லேர்னிங் இன் டு லிவிங். நம்முடைய லேர்னிங்கை லிவிங்காக நாம் மாற்ற வேண்டும், நம்முடைய அனுபவமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி பார்க்குறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொண்டதை அப்பியாசப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த 12 அதிகாரம் 1-2 வசனங்களில் இதனுடைய கீ ஐடியா, இதனுடைய திறவுகோல் வார்த்தை என்னென்னா, ரிலேஷன்ஷிப் ஐக்கியம், உறவு. நம்ம தேவனோட ஐக்கியம் சரியா இருந்துச்சுன்னா மனுஷர்களோட உள்ள ஐக்கியம் சரியா இருக்கும். நாம் தேவனோட ஐக்கியம் உடையவர்களாக இருப்போம் என்றால் நாம் மனிதர்களோட உள்ள உறவில் நன்றாய் இருப்போம்.
தேவனோட உறவு பிரச்சனை இருந்துச்சுன்னா மற்றவங்களோட குடும்பத்தில் மற்ற உறவுகளில் நமக்கு பிரச்சனை இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் தேவனோடு உள்ள உறவை நாம் சரியான நிலையில் மையமாக வைத்திருப்போம் என்றால் நம்ம எல்லா உறவும் கரெக்டாக இருக்கும். நம்முடைய தேவனோட உள்ள உறவும் மனிதர்களோட உள்ள உறவும் அது மிக நெருங்கியது என்று சொல்லி பார்க்கிறோம். மிக நெருங்கியதான ஒரு அனுபவம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாய் ஸ்தோத்திரம். இப்போ வாருங்க, எ லிவிங் சாக்ரிஃபைஸ், எ லிவிங் சாக்ரிஃபைஸ். பழைய பாட்டு நாட்களில் முதல்ல இந்த லிவிங் சாக்ரிஃபைஸை நம்ம புரிந்து கொள்ளணும்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வாட் இஸ் சாக்ரிஃபைஸ், பலி, பலி செலுத்துதல் என்றால் என்ன. ஒரு பலி என்ன செய்யணும்னா அது ஹோலி அண்ட் அக்செப்டபிள் டு காட். அது பரிசுத்தமாக இருக்கணும், அது தேவனால் அங்கீகரிக்கப்படும், தேவனால் அங்கீகரிக்கப்படும். அன்றைக்கு தேவன் அந்த பலியை அங்கீகரித்தார், எலியாவுடைய பலியை அங்கீகரித்தார் அப்படிங்கிறதுக்கு அந்த அக்னி வந்து அதை பச்சித்து போட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். மேல் விதவுட் பிளமிஷ், அது ஆட்டுக்கடாவாக இருக்க வேண்டும். அது என்ன செய்யணும்னா குற்றமற்றதாக, பாவமற்றதாக, அல்லது இல்லாமல் இருக்கணும், நெசல் கொண்டதாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் அங்கே கத்தர் கொடுக்கறது வந்து குறைவோடு இருக்கக்கூடாது. உலக மனுஷனுக்கு கொடுக்கும்போதே நம்ம என்ன செய்கிறோன்னா, உலக மனுஷனுக்கு கொடுக்கும்போதே பெஸ்ட்டாக கொடுப்போம். அதிபதிகள், பெரிய நாம் மதிக்கிறவர்கள், நாம் நேசிக்கிற மக்கள், குறைபாடோடு நம்ம கொடுக்க மாட்டோம். அதே போல் தான் ஆண்டவர் அந்த ஆட்டுக்குட்டியாக இல்லை, அது லேம் ஆர் பிளைண்ட், அப்படிப்பட்டதான இதை நம்ம செலுத்த மாட்டோம். இதெல்லாம் எதுக்காக இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னா, இதுவெல்லாம் இயேசு கிறிஸ்துவிலே அது நிறைவேறுகிறதை பார்க்கணும். அடுத்ததாக அதை பார்க்குறதான வேலையில் அது என்னென்னா, பேர்ன்ட் ஆஃப்ரிங், பேர்ன்ட் ஆஃப்ரிங், சர்வாங்க தகன பலி. இந்த லிவிங் சாக்ரிஃபைஸை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சர்வாங்க தகன பலி, சர்வாங்க தகன பலி. ரொம்ப டீட்டெயிலாக நான் போகல. அதாவது சில பலிகள்லேருந்து ஆசாரியன் சிலதை எடுத்துக்கலாம், ஆனால் இந்த சர்வாங்க தகன பலியில் மட்டும் என்டையர் சாக்ரிஃபைசஸ் கிவன் டு த லார்ட், அதை முழுசு தகனிச்சிடும். அதில் ஒன்றையும் எடுக்கக்கூடாது, எல்லாம் எரிஞ்சு சாம்பலாயிரும். அதுதான் அந்த ஜீவ பலியின் அனுபவம் என்று சொல்லி பார்க்கும். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நம்மை பரிசுத்தத்துக்காக, பரிசுத்தத்துக்காக, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒரு உறுதியான ஒரு அர்ப்பணம், ஒரு அர்ப்பணம். அதே போல் நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்மை பரிசுத்த ஆவியானவருக்கு ஈல் பண்ணுறோம், ஒப்பு கொடுக்கணும். எப்படி அந்த ஆடு வந்து அந்த பலி செலுத்துகிறவன், அது வெட்டப்படுறதுக்கு, தொழி உரிக்கப்படுறதுக்கு, சன் சந்தா வெட்டப்படுறதுக்கு, அக்கினியினால் தகனிக்கப்படுறதுக்கு, அது என்ன செய்யாது, இயேசு குறித்து சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல் அவர் இருந்தார் என்று சொல்லிப்பார். அப்போ ஈல்டிங், நாம் நம்முடைய வாழ்க்கையில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும்னா, வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணும்னா, எவ்வளோ ஈல் பண்ணுறோமோ, எவ்வளோ கீழ்ப்படுகிறோமோ, எவ்வளோ அர்ப்பணிக்கிறோமோ, எவ்வளோ விட்டு கொடுக்குறோமோ, எவ்வளவு ஆண்டவரிடத்துல நம்ம அர்ப்பணிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இதைதான் சொல்லப்பட்டிருக்கிறது, லிவிங் சாக்ரிஃபைஸ், அதுதான் ஜீவ பலி என்று சொல்லி சொல்லப்படும். இப்போ நம்ம சாக்ரிஃபைஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம், சாக்ரிஃபைஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். இனி அடுத்ததாக ஜீவ பலினா என்ன. இந்த பவுல் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அதில் ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். ஆழமான அர்த்தங்கள் இல்லை, நான் மூணு பார்ட்டாக பிரிச்சிருக்கிறேன் அப்படின்னா, இந்த ரெண்டாவது வசனத்தை, ஒன்று வந்து யூ கிவ் யுவர் பாடி, முதலாவதாக நம்முடைய சரீரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஜீவ பலியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதான் ஸ்தோத்திரம். நம்முடைய சரீரமானது அது இயற்கையாக பாவம் செய்யக்கூடியதான நிலையில் உள்ளது, பாவம் செய்யக்கூடியதான நிலையில் உள்ளது. அங்கே நாம் சரீரத்தை என்ன செய்யணுமா, ப்ரெசன்ட் யுவர் பாடி, ப்ரெசன்ட் யுவர் பாடி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரம், சரீரம் இன்றைக்கு மற்ற மார்க்கங்கள்லாம் சொல்லு சரீரம் மோசம், ஆவி கரெக்ட் அப்படிங்கிறது. நம்முடைய சரீரம், பாடி இஸ் ஈவில், ஸ்பிரிட் இஸ் குட். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், நம்முடைய சரீரம்
தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது, தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. நம்முடைய சரீரங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இது தேவன் தங்குகிறதான ஆலயம், நம்முடைய சரீரம் தேவன் தங்குகிறதான ஆலயம் என்கிறதான உணர்வு எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் ஆவியான நமக்குள்ளே தங்கியிருக்கிறார், தேவன் தங்கியிருக்கிறார். எப்படி நம்ம விருந்தாளிகள் வரும்போது நம்முடைய வீட்டை எவ்வளோ சுத்தமாக வைத்திருக்கிறோமோ, அல்லது ஒரு பெரிய மனிதர் நம்முடைய வீட்டில் இருந்தால் இவ்வளோ அந்த உணர்வு இருக்கும். அதே போல் நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் எப்பொழுது தங்கியிருக்கிறார் அப்படிங்கிறதான அந்த உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஆகையினாலே நம்முடைய சரீர அவயங்கள், நம்முடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் என்ன செய்ய வேண்டும் என்றால், அது அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவர் இருக்கிறார் அப்படிங்கிறது அங்கீகரிக்கும். ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க. என் சரீரம் எனக்கு சொந்தம் இல்லை, என் கைகள் எனக்கு சொந்தம் இல்லை, கால்கள் எனக்கு சொந்தம் இல்லை, எனக்கு அது கிரயத்து கொல்லப்படும். நான் பாவம் செய்து என் வாழ்க்கை அழித்து விட்டேன், பாவம் செய்து என் சரீரம் அது மரித்தது, பாவத்தில் மரித்தேன். ஆனால் இப்பொழுது இன்றைக்கு இயேசுவின் அந்த அவருடைய கிருபையினாலே, உயிர்த்தெழுதலினாலே நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன் என்றால், நான் உயிர்த்தெழுந்திருக்கிறேன். ஆகையினாலே இன்றைக்கு என்னுடைய சரீரத்தினால நான் உம்மை மகிமைப்படுத்துவேன். சரீரத்தினாலே நான் உம்மை மகிமைப்படுத்துவேன். என் சரீரம் எனக்கு சொந்தமல்ல, நான் விருப்பப்படி என் சரீரத்தில் என் விருப்பப்படி பார்க்க, என் விருப்பப்படி பேச, என் விருப்பப்படி செயல்படுறதுக்கு என் சரீரம் எனக்கு சொந்தமானதல்ல. சில நேரம் நம்ம ஆவி தான், ஸ்பிரிட் தான் ஆண்டவருக்கு சொந்தம் அப்படின்னு நினைக்கிறோம். நம்முடைய சரீரமும் அவருக்கு சொந்தமானது என்று சொல்லி பார்க்குறோம். இது ஜீவ பலி அப்படிங்கிறத நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஜீவ பலி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ரெண்டு விதமான சத்தியங்களை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய பாடி, ப்ரெசன்ட் யுவர் பாடி அப்படின்னு சொல்லும்போது, நம்முடைய சரீரம் என்று சொல்லும்போது அதில் எதெல்லாம் அடங்கும்னா, நம்முடைய ஃப்ளஷ், நம்ம பார்க்குற இந்த இது, நம்முடைய மைண்டு, நமக்குண்டான எல்லாவற்றையும், நம்முடைய வெல்த், இது எல்லாமே வந்து எதில் ஆகும் அடங்கும் அப்படின்னா இந்த பாடி இதில் அடங்கும் என்று சொல்லி பார்க்கும். நம்முடைய சிந்தனை அது இதில் அடங்கும் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த ஆண்டவர் இதில் ஒரு பெர்மனன்ட் சாக்ரிஃபைஸ், இயேசு நம்முடைய வாழ்க்கையில் அவர் நித்திய பலியாக நமக்காக அவர் பலியாயிட்டார். நம்முடைய இந்த ஜீவ பலியாய் அர்ப்பணிப்பதின் பேசிஸ் என்ன அப்படின்னா, இதனுடைய அடிப்படை என்னவென்றால், இயேசுடைய அந்த பாடு மரணங்களை நம்ம நினைவுகூடும். நமக்காக இன்னொரு முறை பலி ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு ஒரே ஒரு தினம், பழைய பாட்டில் தினமும் பலி செலுத்தும், எல்லாரும் தினம் மூணு பலி செலுத்த வேண்டியிருக்கும். ஆனால் இந்த புதிய பாட்டில் இயேசு தினமும் நமக்காக பலி செலுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அவர் நமக்காக செய்த கிரியையை நாம் ஒவ்வொரு நாளும் நினைவுகூர்ந்து நம்மை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லை, இந்த லிவிங் சாக்ரிஃபைஸ் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த ஜீவ பலி இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வேதாகமத்தில் ரெண்டு ஜீவ பலிகளை குறித்து பார்க்கிறோம். வேதாகமத்தில் ரெண்டு ஜீவ பலிகளை குறித்து பார்க்கிறோம். தேர் ஆர் டூ லிவிங் சாக்ரிஃபைஸ் இந்த பைபிள். வேதாகமத்தில் ரெண்டு சாக்ரிஃபைசஸை குறித்து நாம் பார்க்கிறோம். வந்து முதலாவதாக ஆதியாகம 22 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கிறதான வேளையில், அதை நான் வாசிக்க சொல்ல போகிறதில்ல, ஒரு நீண்ட வேத பகுதி, ஈசாக்கை குறித்து பார்க்கிறோம். இரண்டாவது இயேசு கிறிஸ்து, அவரும் ஜீவ பலி என்று சொல்லி பார்க்கும். எப்படி இந்த ஈசாக்கு ஜீவ பலி ஆக முடியும் அப்படின்னா, இந்த ஈசாக்குடைய வில்லிங்லி சப்மிட் டு ஏப்ரஹாம், அவனுக்கு அது வரைக்கும் தெரியாது. விறகு எடுத்துகிட்டு வர்றான், நெருப்பு எடுத்துகிட்டு வர்றான், அவங்க அப்பாட்ட கேட்குறான், அப்பா பலிக்கான விறகு இருக்கிறது, பலிக்கான அக்னி இருக்கிறது, பலி மிருகம் எங்கே, வேர் இஸ் த லேம்ப். இன்றைக்கு முழு உலகத்தில் கேட்குறதான குரல் இதுதான், பலி எங்கே, ஆடு எங்கே, யார் எங்களுக்காக தேவனுக்காக மத்தியஸ்தம் செய்வது. யோபா தான் கேட்குறான், எனக்கும் தேவனுக்கும் இடையில் யாராவது மத்தியஸ்தம் பண்ணால் நல்லா இருக்குமே.
ஆண்டவருடைய நாமத்துக்கு மயமுண்டாதாக. இப்போ ஆபிரகாம் என்ன சொல்கிறான் சொல்கிறான், கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் அங்கே வச்சிருப்பாருப்பா, நீ கவலைப்படாது. அதை அப்படியே நம்புகிறான் பாருங்கள். திரும்ப அடுத்த கேள்வி கேட்கவே இல்லை. அந்த அந்த டோட்டல் ஒபீடியன்ஸ் இன்றைக்கு கர்த்தர் அதை தான் எதிர்பார். அங்கே வில்லிங்லி புட் ஹிம்செல்ஃப் ஆன் த ஆல்டர். தகப்பன் சொல்கிறார் பாருங்க, எப்பா அங்கே பலிக்கு கல்லெல்லாம் வச்சு இந்த பலிபீடத்தை ரெடி பண்ணி அதுக்கு மேலே விறக வச்சு. இப்போ தான் ஆபிரகாம் சொல்கிறாரு, எப்பா பலி ஆடு யாரும் இல்லை, ஒன்று தான்ப்பா ஆண்டவர் பலி செலுத்த சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 வயது வாலிபன். இப்போது ஆபிரகாமுக்கு வயசு 125 வயசு. 125 வயசு வயசான ஆள், 25 வயசு வாலிபன். யோசித்து பாருங்கள், ஒருவேளை நீங்களும் நானும் இருந்தால் இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகள்னா மாற்றி பலியிட்டு வந்துடும். ஆபிரகாமை பலி செலுத்திட்டு ஈசாக்கு திரும்பி வந்துடுவான். பாருங்கள், அவ்வளோ வாலிபனாக இருந்தாலும் அவன் மறிக்க போகிறான்னு தெரியும். அவனுக்கு இனி ஒரு ஃப்யூச்சர் இல்லை. அவன் பலியாகி இப்படி சாம்பல் ஆயிப்பான். அப்போது ஒரு திருமணம் பண்ணலை, வாழ்க்கையில் எந்த சந்தோஷங்களையும் அவன் அனுபவிக்காதவன். நிறைய கனவுகள் இருந்திருக்கும், நிறைய ஆசைகள் இருந்திருக்கும், நிறைய விருப்பங்கள் இருந்திருக்கும், நிறைய இயக்கங்கள் இருக்கும். அது எல்லாத்தையும் அவன் பிளானு, அவனுடைய வில்லு, அவனுடைய டிசையர், அவனுடைய எல்லா விதமான காரியங்களையும் அங்கே அர்ப்பணித்து அங்கே படுக்க வைக்கப்படுகிறான் என்று பார்க்குறோம். அந்த பலி பீடத்தில் அவன் கிடத்தப்படுகிறான் என்று பார்க்குறோம். அங்கே சொல்லப்போனால் வந்து அவன் உண்மையிலே அவனுடைய ஆசை, அவன் விருப்பம் எல்லாத்துக்கும் அவன் மறித்து விட்டான். கடைசியில் கடைசி நிமிஷம் அங்கே ஆபிரகாம் இருக்கு ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளையாண்டவர் மேலே கை போடாதே அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்குறோம். அவனுடைய நிலையிலே ஒரு ஆடானது அவனுக்காக பலியிடப்படுகிறது என்று பார்க்குறோம். இந்த லிவிங் சாக்ரிஃபைஸ் என்று சொல்லுகிறதான வேலையில் இந்த ஈசாக்கு ஹீ டைட் டு செல்ஃப், அவன் சுயத்துக்கு அவன் மறித்தான் என்று பார்க்குறோம். ஆண்டவனை விருப்பம் இது, ஆண்டவர் கேட்குறாருப்பா, ஆண்டவர் உன்னை பலியாக கேட்டார்ப்பா. கர்த்தர் சித்தம் எதுவாக இருந்தால் நான் பலியாகனாலும், நான் என் ஜீவனை கொடுக்கனாலும், நான் என்ன தியாகத்தை செய்யினாலும் அப்பா நான் ஆயத்தம் அப்படின்னு சொல்லி அவன் ஒப்பு கொடுக்குறதை பார்க்குறோம். அங்கே அதற்கு பின்பதாக ஆண்டவர் அவன் அபரிதமாக ஆசீர்வதிக்கிறத பார்க்குறோம். அதுதான் அங்கே பார்க்குறோம், லிவிங் சாக்ரிஃபைஸ், லிவிங் சாக்ரிஃபைஸ். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து வேதத்தில் சொல்லப்பட்ட லிவிங் சாக்ரிஃபைஸ் யார் அப்படின்னா, இயேசு தான் வந்து ஒரு பர்ஃபெக்ட் லிவிங் சாக்ரிஃபைஸ், பூரணமான ஜீவனுள்ள சாட்சி என்று சொல்லி பார்க்குறோம். அவர் சிலுவை தான் அவருடைய பாதை. பாடுபடணும், வேதனைப்படணும், அவமானப்படணும், முழு உலகத்தின் பாவத்தை அவர் சுமக்கணும். பாவமே இல்லாத, தப்பே செய்யாத ஆள் மேலே ஒரு தவறை சொல்லும்போது, நம்ம செய்யாத தவறு நம்ம மேலே பழியாக சொல்லும்போது நமக்கு எவ்வளோ வேதனை இருக்கும். இன்றைக்கி அப்படிப்பட்டதான செய்யாத தவறுக்காய் தண்டனை அனுபவித்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ இயேசு பாருங்கள், முழு உலகத்தின் பாவத்தின் தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கும். அவருடைய அந்த கீழ்ப்படிதல், அவருடைய கீழ்ப்படிதல், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல நம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். அங்கே பிதாவின் சித்தத்துக்கு முழுதுமாய் ஒப்பு கொடுத்து அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்குறோம். மீண்டும் அவர் உயிரோடு கூட எழுப்பி, ஏன் அவர் லிவிங் சாக்ரிஃபைஸ் அப்படின்னா, ஸ்தோத்திரம், அவர் மறித்து சாம்பலாக போகலை, அவர் மறித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு 3rd நாளில் உயிரோடு கூட எழும்பினார் என்று சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கும் அவருடைய மகிமை அடைந்த சரீரத்தில் அந்த தழும்புகள், அதான் தோமாவை பார்த்து சொன்னார், எப்பா நீ என் கையை தொட்டுப்பார், என் விழாவில் தொட்டுப்பார், இன்னும் அந்த காயங்கள் இருக்கிறேன். ஸ்தோத்திரம், இயேசு ஒவ்வொரு நேரம் அதை பார்க்க, அந்த காயப்பட்ட தழும்புகள், காயப்பட்ட அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லி பார்க்க. இன்றைக்கு அவர் பிரதான ஆசாரியனாக நமக்காக பரிந்து பேசுகிறவராக அங்கே தேவனுடைய வலது பார்சத்திலே அவர் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். ஜீவ பலி, இதுதான் ஜீவ பலி என்று சொல்லி பார்க்குறோம். தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்ததான ஒரு அனுபவம் என்று சொல்லி பார்க்குறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிரசன்ட் யோர் பாடி, உங்களுடைய சரீரங்களை என்ன செய்யுங்க, நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணுங்க அப்படின்னா, அதை அர்த்தம் என்னென்னா, ஒவ்வொரு நாளும் 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று வந்து தினமும் என்ன செய்யணும்,
பிரசன் பண்ணு, தினமும் பலியாக ஒப்பு கொடுக்கும். தெய்வ சமூகத்தில் வந்து தினமும் நம்ம என்ன செய்யணும், பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்குறோம். அடுத்ததாக ஸ்தோத்திரம், நம்முடைய சரீரம் ஒன்ஸ் ஃபார் ஆல் நம்முடைய சரீரமானது பலியாக்கப்பட்டு விட்டது. அந்த உணர்வு நான் முழுசாக அர்ப்பணிச்சிட்டேன், 100% ஏதோ கொஞ்சம் சில பகுதிகள் அல்ல, முற்றிலும் தகனிக்கப்பட்டாச்சு. இனி ஏன் விருப்பம், ஏன் ஆசை, ஏன் நோக்கம் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. பொதுவாக இந்த அர்ப்பணிப்பு, இந்த கமிட்மெண்ட் இந்த காரியத்தை வலியுறுத்துவதற்கு பார்க்கிறதான வேலையில் எப்படி அந்த திருமணத்தில் கணவன் மனைவி அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த திருமண உடன்படிக்கை பண்ணுறாங்கள. சிலர் கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப வருஷம் ஆயிருக்கும், மறந்துருக்கும், சுகத்திலும் துக்கத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் இவருக்கே மனைவியாக இருப்பாயா, இவருக்கே புருஷனும் அப்படி அந்த வாக்கு மூலங்கள் அங்கே கேட்கப்படும். அப்போ லைஃப் லாங் கமிட்மெண்ட், இந்த லிவிங் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆண்டவரோட லைஃப் லாங் ஒரு கமிட்மெண்ட். ஆண்டவரே, இனி நான் ஒரு முற்காலத்தில் முந்தி நான் பாவம் செய்து பாவத்தில் மரித்து போனேன், இப்போ எனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்துருக்கு, இது எனக்காக வாழ்வதற்காக இல்லை இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் உங்களை மகிமைப்படுத்தணும், இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உங்கள் விருப்பம் செய்யணும், உங்கள் திட்டம், உங்கள் நோக்கம், உங்கள் ஆசை, உங்கள் காரியங்களை செய்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி எப்படி ஒரு கணவன் மனைவி அந்த ஒரு லைஃப் லாங் கமிட்மெண்ட், பிறர் முகம் பாராமல் என்று சொல்லி சொல்கிறது போல ஆண்டவரே நான் உலகத்து திரும்ப மாட்டேன், இனி உங்களுக்காக தான் வாழ்வேன், உங்களுக்காக மட்டும்தான் நான் பயன்படுவேன் என்று சொல்லி ஒரு ஆழமான ஒரு தீர்மானம் எடுக்கிறதான ஒரு அனுபவம் தான் இது என்று சொல்லி பார்க்குறோம். அங்கே அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஐ பிசிச் யூ தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை என்ன செய்கிறேன், வேண்டிக் கொள்ளுகிறேன் இந்த ஜீவ பலி என்று சொல்லுகிறதான வேளையில் நாம் காண்பிக்கிறதான இந்த இயேசு நமக்காக பலியானதனுடைய அதனுடைய பிரதிபலிப்பு நாம் மாறுத்திரமாக என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்ம இன்னைக்கு சிலுவையில் அறையப்பட வேண்டாம், ஒரு பலியை போல் நம்ம அடிக்கப்பட வேண்டாம். ஆனால் அதுக்கு மாறாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமைப்படுவதாக. இப்போ முதல் பார்ட்டை நான் உங்களுக்கு சொன்னேன், லிவிங் சாக்ரிஃபைஸில் எப்படி நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக கொடுக்குறது. அடுத்ததாக நம்முடைய மனதை எப்படி, மனதை மூணு விஷயங்கள் சொன்னேன், ஒன்று சரீரம், ரெண்டாவது நம்முடைய சிந்தை யுவர் மைண்ட், மூணாவது யுவர் வில். இரண்டாவது பகுதி யூ கிஹிம் யுவர் மைண்ட், உன்னுடைய மனதை என்ன செய்ய வேண்டும் என்றால் ஜீவ பலியாக நீ ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த ஒவ்வொரு பொருளை செய்கிறதுக்கு இப்போ இந்த மொபைல் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு மோல்டிங் இருக்கும், அதில் தான் அவங்க செய்வாங்க, ஒரு அச்சு மாதிரி. இன்னைக்கு நம்ம சரீரம் எப்படி மோல்ட் ஆகிருக்குன்னா, அதான் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நம்முடைய மைண்டு எப்படி இதாக இருக்குது அப்படின்னா, மைண்டு பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, நம்ம சூழ்நிலை, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸு, நம்முடைய பழக்கம், நம்ம இந்த வேர்ல்டில் பார்க்குற காரியங்கள், ஹவ் யூ பர்சீவ் திங்ஸ், இதை வச்சு தான் நம்முடைய இந்த உலகம் வந்து நம்முடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ண வரும். நம்முடைய தாட் பேட்டர்ன் வந்து உலகத்துக்கு ஒத்த நிலைமையில், உலகத்துக்கு ஏற்ற மாதிரி, உலகத்தில் இருக்கிறனால நம்ம சிந்தனை, நம்முடைய பார்வை, நம்முடைய செயல் எல்லாமே வந்து பரலோகத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கார். அப்போ ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் அப்படின்னா, நம்முடைய மனதை என்ன செய்ய விரும்புகிறார் என்றால் மறுரூபப்படுத்த விரும்புகிறார். இந்த மறுரூபப்படுத்துகிறதான ஒரு அனுபவம் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த வேர்டு டிரான்ஸ்ஃபார்ம், இதே வேர்டு தான் மத்தேயு 17:2 உபயோகப்படுத்தப்படும். இயேசு அவர் மறுரூபமானார் பார்த்தீங்களா, மெட்டோமார்ஃபிஸ் அப்படிங்கிறதான, மெட்டோமார்ஃபிஸ் அப்படிங்கிறதான அந்த வார்த்தையிலிருந்து அது வந்திருக்கு. அதாவது சேஞ்ச் ஃப்ரம் விதின், ஏதோ வெளியே இருந்து ஒரு மாற்றுகிறதான காரியம் இல்லை, நமக்கு உள்ளே இருந்து மாற்றம் வர வேண்டும் என்று சொல்லி பார்க்கும். அது இன்னொரு 2 குறித்து கொள்ளுங்க, எபேசியர் 4:17-24, கொலோசியர் 3:1-11, நாளைக்கு கொஞ்சம் அதை வாசித்துட்டு வாங்க. ஆண்டவர்
நம்முடைய மனதை என்ன செய்ய விரும்புகிறார் என்றால் மாற்ற விரும்புகிறார், மாற்ற விரும்புகிறார். நமக்கு வெளியிருந்து உலகத்திலிருந்து அட்ராக்ஷன் வரும், அந்த உலகத்தின் வேஷம், உலகத்தின் ஃபேஷன்ஸ், உலகத்தின் காரியங்கள், உலக வழக்கங்கள், உலக நடக்கைகள், உலகத்தின் முறைமைகள், உலகத்தில் நம்ம சுற்றி இருக்கிறதான காரியங்கள், இந்த ப்ரெஷர், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம், இன்றைக்கு அந்த உலகத்துக்குள்ள பாவத்துக்குள்ள இழுக்கிறதுக்கு ஒரு ப்ரெஷர் நம்ம சுற்றி இருக்கும். ஆனால் அப்படிப்பட்டதான அந்த நேரத்தில் இந்த பரிசுத்தாவியானவர் என்ன செய்கிறார், அதுக்கு தான் பரிசுத்தாவியம், டு சேஞ்ச் அவர் மைண்ட், டிரான்ஸ்ஃபார்ம். நம்முடைய மனதில் என்ன செய்கிறார் என்றால் ஒரு மறுரூபத்தை கட்டளையிடுகிறார். அவர் தம்முடைய வல்லமையை கொடுத்து நம்முடைய மனதை, மனது இன்னைக்கு சிலர் சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கு, நான் என் மனதை கட்டுப்படுத்துகிறேன். உன் மனதை நீ கட்டுப்படுத்த முடியும். ஆனால் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் நிர்பந்தமான மனுஷன், நான் நன்மை செய்யணும்னு விரும்புகிறேன் ஆனால் என்னால் முடியல, நான் விரும்பாத தீமையை தான் செய்கிறேன். அவனுக்குள்ளே அந்த போராட்டம் இருந்தது போல் நம்முடைய முயற்சினாலே நம்முடைய மனதை கட்டுப்பாட வைக்க முடியாது, நம்ம சிந்தனை கட்டுப்படுத்த முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய உதவி நமக்கு தேவை. நம்ம மைண்டை வந்து உலகம் கண்ட்ரோல் பண்ணால், உலகம் கண்ட்ரோல் பண்ணால், இஃப் த வேர்ல்ட் கண்ட்ரோல்ஸ் யுவர் திங்கிங் யூஆர் எ கன்ஃபார்மர், நீங்கள் அப்போ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தவர்கள், உலகத்துக்காக வாழ்கிற. இஃப் காட் கண்ட்ரோல்ஸ் யுவர் திங்கிங் யூ ஆர் அ டிரான்ஸ்ஃபார்மர். இன்னைக்கு எப்படி இருக்க போகிறீங்க, இந்த ரெண்டு வார்த்தையோடு முடிக்க விரும்புகிறேன், ஆர் யூ எ கன்ஃபார்மர் ஆர் எ டிரான்ஸ்ஃபார்மர். உலகம் உங்கள் மனதை கண்ட்ரோல் பண்ணுதா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் சூழலை, நீங்கள் உலகத்தில் பார்க்குற காரியங்கள், அல்லது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மனதை கண்ட்ரோல் பண்ணுறாரா? தேவன் நம்முடைய மனதை கண்ட்ரோல் பண்ணுவார் அப்படின்னா அது அதான் ஆவின் சிந்தை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆவினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்போம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மனதில் அப்படி அந்த தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்றால் ஜபம் பண்ணி, வேதத்தை தியானம் பண்ணி, அவரோட நம்முடைய உள்ளான மனுஷன் பலப்படுகிறதான வேலையில், உள்ளான மனுஷன் பலப்படுகிறதான வேலையில் நம்முடைய மனதிலே ஆவிக்குரிய எண்ணம் சிந்தை வந்து மனம் மறுரூபமாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்டதான அந்த மறுரூபமாக்கப்பட்டதான மனதோடு தெய்வ சித்தம் செய்வதற்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பார்.